டெங்கு காய்ச்சல் பரவும் விதம் அதனை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மருத்துவர் தாமஸ் தரும் விளக்கங்களை தற்போது பார்க்கலாம். இந்த ரெண்டு கொசுனால தாங்க டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏடிஸ் எஜிப்டின்னு சொல்லிட்டு அண்ட் ஏடிஸ் ஆல்போபிக்டஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு மஸ்கிட்டோ மட்டும்தான் டெங்கு வைரஸை மற்றவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. மற்ற மஸ்கிட்டோலாம் வேறு எதுவும் டெங்கு வைரஸை டிரான்ஸ்மிட் பண்ணாது. டெங்கு காய்ச்சல் வராத இருக்கிறதுக்கு கொஞ்சம் வழிமுறைகள்லாம் பார்த்தோம்னா லாங் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணுறதுங்க. மஸ்கிட்டோ அந்த கொசு கடியிலேருந்து தவிர்க்கிறது எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓடோமாஸ் மாதிரி ரெப்பலன்ஸ் ஆர் மஸ்கிட்டோ கொசு வலைங்க அண்டு தண்ணீர் எங்கெங்கெல்லாம் தேங்கியிருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்க. எங்கெங்கெல்லாம் மோஸ்ட்லி தேங்கியிருக்கோம்னா டெரஸில் எதனாச்சும் மொட்டை மாடியில் அந்த கோக்னட் செல்லு வேறு எங்கேனாச்சும் செடி அது மாதிரி எதனா வச்சுருந்தீங்கன்னா தண்ணி எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தவிர்க்கிறது நல்லது. எங்கெங்கெல்லாம் தேங்கியிருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் டெங்கு காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டவங்க இன்னொரு வாட்டி வராது அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக செகண்ட் டைம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இட்ஸ் சிம்பிள், ஒரு மஸ்கிட்டோ கடிச்சதுன்னா செகண்ட் டைம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் செகண்ட் டைம் டெங்கு காய்ச்சல் வந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் வந்ததோட இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். ப்ளீடிங் ஆகிறதுக்கு, ஷாக் போகிறதுக்கு, மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு எல்லாமே வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் அஃபெக்ட் ஆனவங்க கண்டிப்பாக இந்த ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. வெறும் கொசு கடியிலனால் மட்டும்தான் கண்டிப்பாக வரும். மற்றபடி வேறு எதுவும் ரீசன்ஸ்னால உங்களுக்கு டெங்கு ஃபீவர் வரதுக்கெலாம் வாய்ப்பு எதுவும் கிடையாது. ஸோ மற்றபடி இப்போ சப்போஸ் ஹோட்டல் போகிறீங்க, ஹோட்டலில் சாப்பாடில் எதனா கொசு எதனா உட்காருது, அந்த சாப்பாடு நீங்கள் எதனா எடுத்து சாப்பிட்டீங்க, உங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வரலாமான்னு பயம் எதனா இருக்கா, கண்டிப்பாக அந்த பயம்லாம் அது உங்களுக்கு தேவையில்லை. சப்போஸ் இந்த தண்ணி எதனா தண்ணியில் எதனாச்சும் கொசு இருக்குது, அந்த ப்ரீட் ஆகிட்டுருக்கு, சப்போஸ் ஆக்சிடென்ட்லாம் நீங்கள் அந்த தண்ணி எதனாச்சும் உங்கள் ட்ரிங்கிங் வாட்டரில் மிக்ஸ் ஆகிடுச்சு, அந்த தண்ணி எதனா நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு டெங்கு ஃபீவர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு எதுவும் கிடையாது. ஸோ வெறும் கொசு கடியினால், அதுவும் அந்த கொசுவில் டெங்கு வைரஸ் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகி இருக்க கொசுனால் மட்டும்தான் உங்களுக்கு டெங்கு ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வேறு எதுனா எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு கொசு டெங்கு ஃபீவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது.